வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் ஆறாவது இரண்டாவது பருவத்தில் இருக்க முத பாடம் பார்க்கலாம். முத பாடத்துல எந்தெந்த லெசன் பார்க்கலாம் அப்படின்னா, மூதுரை, துன்பம் எழும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இந்த நாலு லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூதுரை. மூதுரையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா ஔவையார். மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். நுழையும் பார்க்கலாம். கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வி வந்துட்டு ஒரு செல்வத்துக்கு நிகராக வந்துட்டு சொல்றாங்க. செல்வம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க செல்வம் வந்துட்டு நம்ம கிட்ட குறையும். ஆனா கல்வி வந்துட்டு அப்படி கிடையாது. கல்வி வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் கல்வி வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து குறைபடாது அப்படின்னு சொல்றாங்க. பாடலுரை பார்க்கலாம். மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கி, மன்னனின் கற்றோனே சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். அதாவது ஒரு மன்னரையும் ஒரு கல்வி கற்றவரையும் வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்தா யார் அதுல சிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா, கல்வி கற்றவரை தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க. அடுத்து, மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது தன் தேசம் அல்லாமல், மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது ஒரு மன்னன் இருந்தானா அந்த நாட்டுல மட்டுமே அவன் மதிப்பிற்குரியவனா அல்லது சிறப்புக்குரியவனா போட்டுருவாங்க. ஆனா கல்வி கற்றவன் அப்படி இல்லை, அவன் எந்த இடத்துக்கு போனாலும் சிறப்பா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க மூதுரை. இதுல பாடல் வரி ரொம்ப முக்கியமானது, இது கேட்பாங்க, தெளிவா பாத்துக்கிறோம். இதுல மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டா மூதுரை. மூதுரையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா ஔவையார். அடுத்து சொல்லும் பொருளும், மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல், மாசு அற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கியின் ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம் நாடு. அடுத்து நூல்வெளி. மூதுரையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா ஔவையார். இவர் வேறு சில நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எல்லாம் இயற்றியுள்ளார். மூதுரை ஆசிரியர் யாருன்னு கேட்டா ஔவையார். அவர் இயற்றிய இன்னும் சில நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஆத்திச்சூடி ஔவையார். புதிய ஆத்திச்சூடி வந்துட்டு யார் அப்படின்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி யாருன்னு கேட்டா நெல்லை சுமுத்து. இதெல்லாம் சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டைம்ல வரும், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததா, மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூலுக்கு மூதுரை என்னும் பெயர் பெற்றது. சிறந்த அறிவுரைகளை வந்துட்டு கூறுவதால் இந்நூலுக்கு என்ன பெயரை சொல்றாங்க அப்படின்னா மூதுரை. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 31 பாடல்கள் உள்ளன. ஔவையார் வந்துட்டு சிலபஸ் இருக்காங்க. அதாவது மூதுரை, ஆத்திச்சுரி, கொன்றை வெந்த, நல்வழி, இந்த நூல்கள்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். பாடல் வரிகள் கேட்பாங்க. எந்த நூல் ஆசிரியாருன்னு கேட்பாங்க. மூதுரை. மூதுரையுடைய ஆசிரியாரான்னு கேட்டா ஔவையார். அடுத்து, மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் அப்படின்னா மாசர கற்க வேண்டும். மாசர என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா குற்றம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர்கள் என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் சிறப்புடையார். அடுத்த லெசன் வந்துட்டு துன்பம் எல்லும் கல்வி. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதுல வந்துட்டு பாடல் வரி சும்மா மேலோட்டமா பார்த்தா போதும். நூல்வெளி வந்துட்டு ரொம்ப முக்கியமா படிக்கணும். இதோட சிறப்பு பெயர்கள் இருந்தா அதையும் தெளிவா படிச்சுக்கணும். துன்பம் இல்லும் கல்வி ஆசிரியர் யாருன்னு கேட்டா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். துளையமன் பார்க்கலாம். கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். இந்த கல்வி அழகே அழகு அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா நாலடியார். நாலடியரை ஆசிரியரான்னு கேட்டா சமண முனிவர்கள். கல்வி அழகே அழகு அப்படின்னு எந்த நூல் வந்துட்டு கல்வியை பத்தி சொல்றாங்க அப்படின்னா நாலாடியார்ல. நாலாடியார் ஆசிரியரான்னு கேட்டா சமண முனிவர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி.
கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போன்று வாழ்வோம். இந்த இடத்துல முக்கியமானது எதுன்னு கேட்டால் கல்வி அழகே அழகு என்ன நூல் சொல்லுது அப்படின்னா நாளடியார் ஆசிரியர் கேட்டாங்கன்னா சமண நூல். அடுத்து பாடல் வரி வந்துட்டு ஏட்டில் படித்ததோடு இறந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறித்தவரை நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இது முக்கியம். சும்மா பாடல் வரி வந்துட்டு மேலோட்டமா பார்த்தா போதும், மேக்சிமம் இதுல இருந்து கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம மூதுரை பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்துட்டு பாடல் வரி கேட்பாங்க கண்டிப்பா. இந்த மாதிரி வந்துட்டு சும்மா நூல்வெளி அந்த ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர் அதுதான் மேக்சிமம் கேட்பாங்க. அதனால சொல்லும் பொருளும் நூல்வெளியும் தெளிவா பாத்துக்கலாம். இது சும்மா வாசிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பெரியோர், மேதை அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி வற்றாமல் குறையாமல். சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். அடுத்து நூல்வெளி, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அதாவது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். இவர் வந்துட்டு என்னவென்று அழைக்கப்படுறாரு, எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு அப்படின்னா மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனா. இவருக்கு வந்துட்டு இன்னும் ஒரு பேர் இருக்கு, என்னன்னா பொது உடைமை கவிஞர்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் மக்கள் கவிஞர் கேட்பாங்க. அப்படி பொது உடைமை கவிஞர்னு கேட்டா யார் பண்ணோம் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தான் பண்ணோம். இவரை பத்தி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன் சிறப்பு பேர் என்னன்னு கேட்பாங்க மக்கள் கவிஞர். பொது உடைமை கவிஞர் யாருன்னு கேட்டாலும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனா. திருவி கல்யாணசுந்தரனா இருப்பாரு, அவருக்கு என்ன பேர் அப்படின்னா தமிழ் தண்டன் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் காந்திய கவிஞர்னு இருப்பாரு, அவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் காந்திய கவிஞர் வேற, மக்கள் கவிஞர் வேற. காந்திய கவிஞர் கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். மக்கள் கவிஞர் கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரன். முக்கியமானது இந்த சிறப்பு பெயர்லாம். மாணவர் பிறர் டேஷ் நடக்க கூடாது அப்படின்னா தூற்றுமடி, அதாவது தூற்றுமடி என்பதன் பொருள் என்னன்னா இகழும்படி நடக்கக்கூடாது, நாம் டேஷ் சொல்லும்படி நடக்க வேண்டும் அப்படின்னா மூத்தோர், மூத்தோர்னா பெரியவர் அப்படின்னு அர்த்தம். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்திலிருந்து கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்ல என்னும் சொல்லை சேர்த்திலிருந்து கிடைக்கும் சொல் மானம் இல்லா. அடுத்த லெசன் என்னன்னா கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர் யார் அப்படின்னா காமராசர். இவர் வந்துட்டு கல்வி கண் திறந்தவர் என்று கூறியவர் யாருன்னு கேட்டா பெரியார். பெரியார் தான் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு காமராசர் வந்துட்டு புகழ்ந்திருப்பாரு. ரொம்ப முக்கியமானது. கல்வி கண் திறந்தவர் யாருன்னு கேட்டா காமராசர். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று கூறியவர் யாருன்னு கேட்டா பெரியார். இந்த லெசன்ல வந்துட்டு சும்மா கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம முக்கியமானது மட்டும் பார்ப்போம். ஸ்கூல்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரத்துல அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 மைல் தூரத்துல, அதாவது 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்துல வந்துட்டு நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்கூல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 மைல் அப்படின்னு கேட்டா ஆரம்ப பள்ளி, 3 மைல் அப்படின்னு கேட்டா நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல வந்துட்டு உயர்நிலை பள்ளி. பாருங்களா இங்க இருக்கு, கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதாரா பாராட்டப்பட்ட மறைந்த மெய்நாள் முதல்வர் காமராசர். அதாவது காமராசரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா. அடுத்து தெரிந்து தெளிவோம் காமராசரின் சிறப்பு பெயர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு எப்போ எந்த பீரியட்ல வந்துட்டு சிஎம்ஆ இருந்தாரு அப்படின்னா 1954 1963 வரைக்கும் இருந்திருப்பாரு சிஎம்ஆ. ரொம்ப முக்கியமானது. 9 வருஷம் இருந்திருப்பாரு. அதாவது 1954 1963 வரைக்கும் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா காமராசர் இருந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ராஜாஜி இருந்திருப்பாரு 52 வரைக்கும். இப்போ காமராசர் வந்துட்டு எந்த பீரியட்ல வந்துட்டு சிஎம்ஆ இருந்தாங்க அப்படின்னு கேட்டா 1954 1963 கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா 9 வருஷம் இருந்திருக்காரு. ரொம்ப முக்கியமானது இது. 2019 குரூப் 4 கொஸ்டின், எத்தனை வருடங்கள் வந்துட்டு காமராசர் வந்துட்டு சிஎம்ஆ இருந்தாங்க, பதவி வகிச்சிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. 9 வருஷம். காமராசரின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறப்பு பெயர்கள்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை வந்துட்டு எச்சி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியிருப்பார். அப்புறம் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்திருப்பார். மதிய உணவு திட்டம். காமராசர் எப்போ சிஎம்மா பதவி வகிச்சாங்க அப்படின்னா 1954 இருந்து 1963 வரையும். அப்போ மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1956 கொண்டு வந்தாங்க. 1956 மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துவார் யாருன்னு கேட்டா காமராசர். எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1956. அப்புறம் வந்துட்டு கல்வி கற்கும் போது குழந்தைகள் வந்துட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாத பாகுபாடு இல்லாத இருக்கிறதுக்காக ஒரே மாதிரியான சீருடை திட்டத்தை வந்துட்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா காமராசர் தான் கொண்டு வந்தாரு. ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட சிஎம் பீரியட் முக்கியம். அப்புறம் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா, எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க 1956. சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா காமராசர். அடுத்து காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரையில வந்துட்டு காமராசர் யூனிவர்சிட்டி இருக்கு. எங்கன்னு கேட்பாங்க மதுரையில. நடுவண் அரசு 1976 பாரத ரத்ன விருது வழங்கியது. நடுவண் அரசு வந்துட்டு காமராசருக்கு எப்போ வழங்கிச்சு அப்படின்னு கேட்டா 1916. எப்போ இவர் இறப்பார் அப்படின்னா அக்டோபர் 2 1975ல், அக்டோபர் 2 1975ல. அதுக்கு அடுத்த வருடமே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காமராசருக்கு 1976 பாரத ரத்ன விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்து காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவில்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது சென்னையில இருக்க உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாரோடைய பெயர் சூட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா காமராசருடைய பெயர். இது ரொம்ப முக்கியமானது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது. எப்போ அப்படின்னா 2000 அக்டோபர் 2, அதாவது 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. எங்க அப்படின்னா கன்னியாகுமரியில. என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னா மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. அவர் இறந்தாங்கன்னு சொன்ன இல்லையா அக்டோபர் 2 1975, அந்த டேட்ல. ஆனா இயர் மட்டும் வேற. கன்னியாகுமரியில வந்துட்டு யாருக்கு மணிமண்டபம் வச்சாங்க அப்படின்னா காமராசருக்கு. எப்போ அப்படின்னா 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளை, அதாவது பிறந்த நாளான ஜூலை 15 நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். யாரோடைய பிறந்த நாள் கேட்டா காமராசருடைய பிறந்த நாள். இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா மதுரையில இருக்க யூனிவர்சிட்டி யாரோட பேர்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா காமராசர். நடுவண் அரசு வந்துட்டு எப்போது வந்துட்டு, இந்த இடத்துல நடுவண் அரசு அப்படின்னா மத்திய அரசு குறிக்குது. பாரத ரத்ன விருது எப்போ வழங்குறாங்க அப்படின்னா 1976. அப்புறம் காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் அரசுடைமை ஆக்கப்பட்டது. அப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில் அவருக்கு ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு. சென்னையில இருக்க உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயரோட சூட்டியிருக்காங்க. இவருக்கு எங்க மணிமண்டபம் அமைச்சாங்க அப்படின்னா கன்னியாகுமரியில. எப்போ அப்படின்னா 2/10/2000 வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இவருடைய பிறந்தநாள் வந்துட்டு ஜனவரி 15. அதனால அந்த டேட்டை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமீக்கம் சிறுவனுக்குரிய காரணம் என்னன்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தல் எது கிடைப்பது? பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது? படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது காட்டாறு. அடுத்து குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வில் இருந்து படிக்க டேஸை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா சீருடை திட்டம். அடுத்து காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னு கேட்டா பெரியார். அடுத்து நூலகம் நோக்கி. இது வந்துட்டு சென்னையில இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல வந்துட்டு 8 ஃப்ளோர் இருக்கும். அதுல என்னென்ன நூல்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அண்ணாவுடைய சில பொன்மொழிகள் மட்டும் பார்த்துட்டு அந்த லெசன் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நுழைவு பார்க்கலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அவ்வையார் சொல்லியிருப்பாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அண்ணாவுடைய 100 வயது நிர்மிய போது 2010. வந்துட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்துட்டு நிறுவிப்பாங்க. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எதுன்னு கேட்டா அண்ணா நூற்றாண்டு நூலகம். அப்போ ஆசியாவிலேயே முதல் நூலகம் அதாவது எது பெருசு அப்படின்னு கேட்டா சீனால இருக்கு. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எதுன்னு கேட்டா அண்ணா நூற்றாண்டு நூலகம்.
பாருங்க இங்க இருக்கு ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது கேட்டா சீனா, இரண்டாவது பெரிய நூலகம் கேட்டா சென்னையில இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்து இவர் தான் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுகிறார், அதாவது என்று அழைக்கப்படுகிறார். இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னு கேட்டா அரங்கநாதன். ரொம்ப முக்கியமானது, அதாவது லைப்ரரியில புக்ல புக்கெல்லாம் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும், இந்த வயசுலதான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்லியிருப்பாரு, அதாவது புக்கு வெளியிட்டு இருப்பாரு. அதனாலதான் இவர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்துட்டு எப்ப பிறந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9, அதாவது இவருடைய பிறந்த நாள் வந்துட்டு ஆகஸ்ட் 9. அந்த நாள என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா தேசிய நூலக நாளா கொண்டாடுறாங்க, தேசிய நூலக நாள். இப்ப காமராசருடைய பிறந்த நாள் பார்த்தோம் இல்லையா, ஜூலை 15 வந்துட்டு கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறாங்க. அது போல ஆகஸ்ட் 9 வந்துட்டு தேசிய நூலக நாளா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். நூலக நாள் யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு கேட்டா அரங்கநாதன். இவர் யார் அப்படின்னா இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார். அடுத்து வந்துட்டு பிரெய்லி அப்படிங்கிற எழுத்து முறை, இது வந்துட்டு கண் குறைபாடுகள் கண்ணு தெரியாதவங்க எல்லாம் இதுதான் இந்த முறையை வச்சுதான் படிப்பாங்க பிரெய்லி. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த முறையை வந்துட்டு லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிற ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனால அவங்களோட பேரை வச்சிருக்காங்க பிரெய்லி அப்படின்ட்டு. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள், இது மட்டும் தெளிவா பார்த்துட்டா அவ்வளவுதான். அடுத்து தரைத்தளம், அதாவது மொத்தம் எத்தனை 8 ஃப்ளோர் இருக்கு, 8 தளங்கள் இருக்கு. அதுல வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல தரைத்தளத்துல என்ன இருக்கு அப்படின்னா சொந்த நூல் படிக்கவும் பிரெய்லி நூல்கள் படிக்கவும், அதாவது சொந்த நூல்கள் வீட்டுல இருந்து புக்ஸ் எடுத்துட்டு போறவங்களாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும், பிரெய்லி நூல்கள் அதாவது பார்வை குறைபாடு இருக்கிறவங்க வந்துட்டு படிக்கிற நூல் அது எங்க இருக்கு அப்படின்னா தரைத்தளத்துல இருக்கு. முதல் தளத்துல என்ன இருக்கு அப்படின்னா குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ் படிக்கிறது இருக்கு. இரண்டாம் தளத்துல வந்துட்டு தமிழ் நூல்கள், இரண்டாம் தளத்துல தமிழ் நூல்கள். மூன்றாம் தளத்துல வந்துட்டு கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மூன்றாம் தளத்துல. நான்காம் தளத்துல என்ன இருக்கு அப்படின்னா பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நான்காம் தளத்துல. ஐந்தாம் தளத்துல வந்துட்டு கணிதம் அறிவியல் மருத்துவம் இதெல்லாம் இருக்கு. ஆறாம் தளத்துல வந்துட்டு பொறியியல் வேளாண்மை திரைப்பட கலை இதெல்லாம் இருக்கு ஆறாம் தளத்துல. ஏழாம் தளத்துல வந்துட்டு வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை சோழி நூலகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கீழ்திசை நூலகம் வந்துட்டு 1869 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2010 உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த கீழ்திசை நூலகம் வந்துட்டு இடமாற்றம் செய்யப்பட்டு எங்க இருக்கு அப்படின்னா 7th ஃப்ளோர்ல அரசு கீழ்திசை சுவடி நூலகம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 1869. அடுத்து 8ஆம் தளத்துல வந்துட்டு கல்வி தொலைக்காட்சியும் நூலகத்தின் அலுவலக பிரிவும் இருக்கு. இந்த 7-8 ரொம்ப முக்கியம், தெளிவா பார்த்துக்கோங்க. அரசு கீழ் திசை சோழி நூலகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தனியா கேட்டா 1869. இதுவே அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்துட்டு அரசு கீழ் திசை சோழி நூலகம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு கேட்டா 7th ஃப்ளோர்ல. அடுத்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு நூலகத்துல படித்து உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது, அதாவது சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்குறாங்க அப்படின்னா அரங்கநாதன் விருது. அரங்கநாதன் யார் அப்படின்னா இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய பிறந்த நாளை தான் என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய நூலக நாளா கொண்டாடுறோம். அடுத்த வீடியோல 2வது பாடம் பார்க்கலாம். நன்றி.